கொலையாளிகளை காப்பாற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள். இலங்கையின் பல பகுதிகளில் மின்சார தடை. கொழும்பு புறநகர் கோவிட் தடுப்பூசி நிலையத்தில் பதற்றம். சந்தர்ப்பங்கள் விரைவாக பயன்படுத்தப்பட வேண்டும், டக்ளஸ் தெரிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவிப்பு. தீப்பற்றியறியும் எக்ஸ்பிரஸ் பல், 8 பேர் கைது, அஜித் ரோகன தகவல். இலங்கையில் தளர்வின்றி ஜூன் 7 வரை முழு பயண கட்டுப்பாடு. 6 துறைகள் அத்தியாவசிய சேவைகளாக வர்த்தமானியில் பிரகடனம். நீண்ட நாட்களின் பின்னர் கண்கலங்கிய மஹிந்த. பயங்கரவாத தாக்குதல், தகவலில் உண்மையில்லை, பாதுகாப்பு செயலர். கொழும்பில் தீப்பற்றி எறிந்த கப்பலால் அமிலமழை பெய்யும் ஆபத்து. கொழும்பு துறைமுக நகர சட்டம் இன்று முதல் அமல். யாழில் மதுவரி திணைக்களத்தால் மதுபான சாலைகளுக்கு சீல். இந்தியா மற்றும் பிரித்தானிய தூதரகங்களிடம் அவசர கோரிக்கை விடுத்த செல்வம் அடைக்கலநாதன். நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை, நுகர்வோர் உரிமையை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு தெரிவிப்பு. பன்னாட்டு அரங்கில் ஒவ்வொரு முறையும் கொலையாளிகளை தப்ப வைத்துக் கொண்டு நாடாளுமன்றில் மட்டும் சர்வதேச விசாரணை என வீரவசனம் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் முள்ளிவாய்க்கால் தூபியடிப்பு விடயத்தை ஆவணப்படுத்துமாறு ஐநாவுக்கு கடிதம் எழுதுகின்றனர் என வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் அமைப்பின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பணிப்பாளர் திருமதி பத்மநாதன் கருணாவதி தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அந்த அமைப்பால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச விசாரணையை மூடி மறைத்து ரணில் அரசுக்கு முண்டு கொடுத்து கொண்டு கொலைகார ஆட்சியை கொண்டு வந்து தூபியை இடித்துவிட்டு தூபியடிப்பு தொடர்பில் ஐநாவுக்கு போலி கடிதம் எழுதி மறுபடியும் மக்களை ஏமாற்றியது கூட்டமைப்பு. இலங்கை அரசு தமிழின உரிமை போராட்டத்தை பயங்கரவாதமாக சித்தரித்து கொண்டு காலம் காலமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழின அழிப்பு நடவடிக்கைகளின் உச்சக்கட்டமாக 2009 முள்ளிவாய்க்காலில் சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார், முதியவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டும், 100 பெண்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டும், இளைஞர் யுவதிகள் என 1000 சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டும், பல 1000 வலிந்து காணாமலாக்கப்பட்டும், 1000 அங்கவினர்களாக்கப்பட்டும், சுமார் 140,000 மேற்பட்ட அப்பாவி தமிழ் மக்கள் படு மோசமாக இனவழிப்பு செய்யப்பட்டனர். இவ்வாறு தமிழர்களின் உரிமை போராட்டம் சிங்கள பேரினவாத அரசினால் 2009 தமிழின அழிப்பு யுத்தம் மூலம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு சர்வதேச நீதிக்கான போராட்டத்தை அடக்கி ஒடுக்கும் வகையில் இலங்கை அரசு மேற்கொண்டு வரும் ஒடுக்குமுறைகளுக்கு அடிபணியாது அவற்றிற்கு எதிராகவும் கட்டமைப்பு சார் இனவழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நம் ஜனநாயக வழிமுறைகளில் இலங்கை அரசின் திட்டமிட்ட COVID-19 உள்ளிட்ட அனைத்து அச்சுறுத்தல்களையும் தாண்டி வடகிழக்கில் பாரிய மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தோம். இவ்வாறு எமது அமைப்பு ரீதியாக நாம் முன்னெடுக்கும் போராட்டங்களின் கோரிக்கைகள் சர்வதேச அரங்கில் எட்டிய போதும் ஒவ்வொரு ஐநா அமர்விலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் நாம் தொடர்ந்தும் தோற்கடிக்கப்பட்டோம். கூட்டமைப்பு எம்பிக்களுக்கும் அரசின் முகவர்களுக்கும் வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எமது உறவுகளை பல ஆண்டுகளாக தேடி அலைந்து நோய்வாய்ப்பட்டு மரணித்துக் கொண்டு வருகின்றோம். நீதிக்கான சாட்சியங்கள் சாவுக்குள் நித்தமும் முடங்கி வருகின்றன. உண்மையில் எங்கள் பரிதாப நிலையை முடிவு காண ஒவ்வொரு தமிழ் உணர்வுகளும் வெளிப்படைய வேண்டும். 2009 கூட்டு இன அழிப்புக்கு பின்னர் இலங்கையில் நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் ஊக்குவிக்கும் வடிவத்தில் கொலையாளிகளை நீதிபதிகளாக்கும் பன்னாட்டு சமூகத்தின் திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட 19 தீர்மானத்தையும் மார்ச் 2013 மற்றும் மார்ச் 2014 தீர்மானங்கள் நிறைவேற்றியது. எனவே கடந்த கால சம்பவங்களையும் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலைமைகளையும் ஆராய்ந்தால் ஓர் உள்ளூர் பொறுமுறை மூலமாகவே அல்லது கலப்பு பொறுமுறை மூலமாகவோ இலங்கையில் பொறுப்புணர்வை உண்மையாக கையாள எந்தவித வாய்ப்பும் இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது. இவ்வாறான கட்டங்களில் ஆர்வக்கோளாறு வேலைகளில் சிக்காமல், சலுகைகளுக்கு விலை போகாமல், சூழலை புரிந்து கொண்டு அவதானமாக அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வது தமிழ் மக்களின் பொறுப்பாகும் என அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் மழை காற்றுடனான காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது.
மின்சார சபையின் தொலைபேசி நிலையத்திற்கு மனத்தியாளத்திற்கு 5000 அழைப்புகள் வருவதாக அதன் தலைவர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். அவ்வாறு வரும் தொலைபேசி அழைப்புகளில் 1000 அழைப்புகள் வரையில் பதிலளிக்கும் கடினமான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாய் சூறாவளி பாதிப்பு காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் நேற்றிரவு முதல் கடுமையான மழையுடன் கூடிய காற்று வீசியுள்ளது. இதன் காரணமாக நேற்று மாலை முதல் நாட்டின் பல பிரதேசங்களில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை 76,000 வீடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. கடும் காற்றுடன் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. வளமைக்கு கொண்டு வருவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் சீரற்ற காலநிலை காரணமாக தாமதம் ஏற்படுவதாக மின்சார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மேல் சப்ரஹமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கண்டி, நுவரெலியா, கேகாலை மற்றும் கம்பக மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக மழை பெய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கொழும்பு புறநகரான மொரட்டுவை பிரதேசத்தில் அமைந்துள்ள கோவிட் தடுப்பூசி நிலையத்தில் இன்று மிகவும் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. மொரட்டுவை நகரசபை தலைவர் மற்றும் பிரதேச சுகாதார அதிகாரிகளுக்கிடையில் ஏற்பட்ட முறுகல் நிலை இந்த பதற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. தான் வழங்கிய சீட்டுக்கு அமைய தடுப்பூசி வழங்கப்படவில்லை என நகரசபை தலைவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் தனக்கு வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய தடுப்பூசியை வழங்குவதாக சுகாதார வைத்திய அதிகாரி கூறியுள்ளார். இதனையடுத்து மொரட்டுவை நகரசபை தலைவர் தனது கடமைக்கு தடை ஏற்படுத்தியதாக சுகாதார வைத்திய அதிகாரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கான பங்காளிப்பாளர்களாக மாறுவதுடன் எமது மக்களின் பொருளாதார கட்டமைப்பும் பலமானதாக உருவாகுவதற்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தும் சரியான முறையில் விரைவாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார். கிளிநொச்சி, பூநகரி கடற்தொழில் பிரதேசங்களுக்கு நேற்று மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போதே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொரோனா அச்சுறுத்தலுக்கு நாடு முகம் கொடுத்துள்ள சூழலில் பிரதேச கடற்தொழிலாளர்களின் அத்தியாவசிய தேவைகள் தொடர்பான அழைப்பிற்கு இணங்க குறித்த விஜயத்தினை மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் எம்மை நோக்கி வருகின்ற அச்சுறுத்தல்களில் இருந்து எம்மையும் நமது சமூகத்தினையும் பாதுகாத்துக் கொண்டு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் ஒத்துழைப்புடன் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை எமது மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்துவதே என்னுடைய இலக்கு எனவும் தெரிவித்தார். பூநகரி, கல்முனை, மன்னித்தலை, கௌதாரிமுனை, விநாயகபுரம் மற்றும் பெனாசியோடை ஆகிய பகுதிக்கு இன்று களவிஜயத்தை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்ட கடற்தொழில் அமைச்சர் பிரதேச மக்களினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். அதேவேளை பூநகரி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடல் அட்டை பண்ணைகளை பார்வையிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடல் அட்டை பண்ணைகளின் சீரான வளர்ச்சிக்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்ததுடன் தேவையான ஆலோசனைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட வைத்தியசாலைகளிற்கான பரிசோதனை உபகரணங்கள் வழங்குமாறு இந்திய மற்றும் பிரித்தானிய தூதரகங்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த கோரிக்கை கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வன்னி மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களை அடையாளம் காணும் பரிசோதனை வசதிகள் இல்லாத காரணத்தினால் உடனடியாக தொற்றாளர்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கின்றது. குறிப்பிட்ட அளவான பரிசோதனைகளை செய்வதற்கே வசதி இருப்பதால் அதன் முடிவுகள் வருவதற்கு 3 அல்லது 4 நாட்கள் எடுப்பதனால் தொற்றுகள் அதிகமாக பரவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த தொற்று பரிசோதனைக்கான உபகரணங்கள் இல்லாமையும் அவற்றிற்கான பற்றாக்குறையும் இருப்பதனாலேயே இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். எனவே காலம் தாழ்த்தாமல் தொற்றாளர்களை அடையாளம் காணுவதற்கும் உடனடியாக முடிவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் வன்னி மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு உபகரணங்களை தந்து தருமாறு இந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சர் பவித்ர வன்னியாராஜியிடமும் உடனடியாக இந்த பரிசோதனை உபகரணங்கள் வன்னி மாவட்ட வைத்தியசாலைகளுக்கு சிறப்புரிமை அடிப்படையில் வழங்குமாறும் அவர் கோரிக்கை அனுப்பியுள்ளார். வன்னி மாவட்டத்தில் அபாய நிலை வருவதற்கு முன்னதாக இந்த நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் வன்னி மக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அமைச்சருக்கான கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதி, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டை ஓளறுத்து மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் 177,000 அதிகமான இணைப்புகளுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா, ரத்தனபுரி, கண்டி, கேகாலை, களத்துறை, மாத்தரை, காலி, மாத்தரை, கொருநாக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் துண்டிக்கப்பட்டுள்ள மின்சார இணைப்புகளை வளமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷ்ண ஜெயவர்தன குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் கடலில் தீப்பற்றி எறியும் எக்ஸ்பிரஸ் பல் கப்பலில் இருந்து கடலில் விழுந்த கொள்கலன்களில் இருந்து வெளியேறியுள்ள பொருட்களை சேகரித்து 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்படி நீர்கொழும்பு, பமுனுகாமம்பு மற்றும் தொங்கல்பட்டி ஆகிய பிரதேசங்களில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பல் கப்பலானது இலங்கையின் தென்கடலான காலி கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டு தரித்து நின்ற நிலையில் கடந்த 21 திகதி தீப்பிடித்து எரிந்துள்ளது. உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா கடற்படையினர் குறித்த தீயினை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். பின்னர் கடந்த 3 தினத்திற்கு முன்னர் மீண்டும் தீப்பிடித்து எரிய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் குறித்த கப்பலில் இருந்து பொருட்கள் கடலில் விழுந்துள்ளது. இதனை யாரும் எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை சேகரித்த 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூன் 7 திகதி வரை பயண கட்டுப்பாட்டை அமுல்படுத்தி இடையில் 2 நாட்கள் தளர்வை அனுமதித்துள்ள இலங்கை அரசு அந்த 2 நாட்களிலும் முழு பயண கட்டுப்பாட்டை விதிக்க தீர்மானித்துள்ளதாக அரசு உயர்மட்ட தகவல்கள் நேற்றிரவு தெரிவித்துள்ளன. ஏற்கனவே நேற்று முன்தினம் 25 திகதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட போது மக்கள் பொறுப்பின்றி நடந்து கொண்டதால் இம்மாதம் 31 திகதியும் அடுத்த மாதம் 4 திகதியும் தளர்த்தப்படவிருந்த பயண தடையை தளர்வின்றி தொடர அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அரசின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் அமல்படுத்தவும் எல்லா இடங்களிலும் மக்களின் வீடுகளுக்கு அருகில் சென்று பொருட்களை விற்பனை செய்யும் வகையிலும் நடமாடும் விற்பனை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கவும் அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பயண தடை நிலைமையை கருத்தில் கொண்டு சில துறைகளை அத்தியாவசிய தேவைகளாக அறிவிக்கும் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று தற்போது வெளியிடப்பட்டது. இதற்கமைய 6 துறைகள் அத்தியாவசிய சேவைகளாக குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் துறைமுகம், பெட்ரோலியம், பொது போக்குவரத்து, அரச வங்கிகள், கிராம உத்தியோகத்தர் சேவைகள், அரச உத்தியோகத்தர்கள் ஆகிய துறைகளை மையப்படுத்தி இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நீண்ட நாட்களின் பின்னர் கண்கலங்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு நேற்று காலை அலரி மாளிகையில் விசேட நிகழ்வு நடந்தது. இதன்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அவரது பாரியார் ஷிரந்தி ராஜபக்ஷ என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சமய அனுஷ்டானங்களின் பின்னர் அங்கு தர்ம போதனையை செய்து கொலன்னாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் கடந்த போர்க்காலத்தில் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், படுகொலைகள் இடம்பெற்ற போது நேரில் சென்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மக்களுக்கு ஆறுதல் கூறியமை, போரை நிறுத்துவதற்காக சபதத்தை ஏற்ற போன்ற விடயங்களை நினைவுபடுத்தினார். அவற்றை கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் கண்களில் இருந்து கண்ணீர் துளி வந்த காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. இதேவேளை இறுதியாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது புதல்வரான ரோகித ராஜபக்ஷவை சிஎஸ்என் விவகார வழக்கில் கைது செய்து விளக்கமறியலில் உத்தரவு பெற்று சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றிய போது அவர் கண் கலங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற தகவலில் எந்தவித உண்மையும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்று ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தில் தீப்பற்றி எறியும் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் முழுமையாக அழைந்தால் இலங்கையில் அமிலமழை பெய்யும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை கடல் கட்டமைப்பு உட்பட முழு சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ள ரசாயனங்கள் காரணமாக நீண்டகால பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என ஆணையத்தின் தலைவர் எஸ் அமரசிங்க தெரிவித்துள்ளார். கப்பலுக்குள் நைட்ரிக் ஆசிட் 25 டன் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் கப்பலில் 1487 கொள்கலன்கள் உள்ள நிலையில் அவை 74,000 டன் நிறைகளை கொண்டுள்ளதென அவர் கூறியுள்ளார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார சட்டமூலத்திற்கு சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்த்தன கையெழுத்திட்டுள்ளார். அவர் இன்று முற்பகல் குறித்த சட்டமூலத்தில் கையெழுத்திட்டதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்தது. இதன் அடிப்படையில் குறித்த கொழும்பு துறைமுக நகர பொருளாதார நகர ஆணைக்குழு சட்டம் தற்போது முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றில் 91 மேலதிக வாக்குகளினால் கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பாதுகாப்பு முன்னேற்பாடாக மதுபான சாலைகளுக்கு முத்திரையிடப்படுவதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் COVID-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் பயண தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பயண தடை தற்காலிகமாக தளர்த்தப்படும் காலப்பகுதியில் மதுபான சாலைகளை திறக்க அனுமதி இல்லை என்று அறிவுறுத்தியுள்ளது. அதனால் நாடு முழுவதும் மதுபான சாலைகள் மதுவரி திணைக்களத்தினரால் பூட்டப்பட்டு முத்திரையிடப்படுகின்றது. இதேவேளை பல இடங்களிலும் சட்டத்துக்கு புறம்பாக அதிக விலைகளில் மதுபான விற்பனைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுகர்வோர் விவகார அதிகாரிகள் ஊடகங்களுக்கு மத்தியில் வீண் கருத்துக்களை குறைபடுவதை விடுத்து நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்க பொறுப்புடன் செயற்பட வேண்டும். COVID-19 வைரஸ் தாக்கத்தின் நிலைமையினை கருத்தில் கொண்டு பயண தடை தளர்த்தப்படும் போது ஒரு சில வியாபாரிகள் நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழ்நிலையில் நுகர்வோரை மேலும் நெருக்கடிக்குள்ளாக்கி அதனூடாக லாபம் பெறும் முயற்சிகளை வியாபாரிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலை சந்தையிலும் விற்பனை நிலையங்களிலும் முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பது குறித்து நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆராய வேண்டும் என நுகர்வோர் விவசாய அதிகார சபையின் தலைவரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, COVID-19 வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய ரீதியில் பயண தடை தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 25ஆம் தேதி பயண தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்டது. நுகர்வோர் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக கால அவகாசம் இவ்வாறு வழங்கப்பட்டது. COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் முழு நாடும் நெருக்கடியினை எதிர்கொண்டுள்ள வேளையில் ஒரு சில வர்த்தகர்கள் முறையற்ற வகையில் செயற்பட்டுள்ளமை வெறுக்கத்தக்கது. பயண தடை காரணமாக பொதுமக்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில வர்த்தகர்கள் இவ்வாறு செயற்பட்டுள்ளமைக்கு எதிராக அரசு அதிகாரிகள் எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் இதுவரையும் முன்னெடுக்கவில்லை. பயண தடை தளர்த்தப்படும் வேளையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நுகர்வோர் விற்பனை நிலையங்கள் முன்பாக நெடுநேரம் வரிசையில் காத்திருப்பார்கள். கடைக்குள் சென்றதன் பின்னர் வியாபாரிகள் நிர்ணயிக்கும் விலைக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.